வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மைவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குதிரைவாலி அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் செய்யக்கூடிய இந்த பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன், இது 300 கிராம். இதை ஒரு 2-3 தினம் அலசி எடுத்துகிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா மட்டும் போதும். குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பிரியாணியில் ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. ஒரு 30 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இதோட 2 பச்சை மிளகாய், 150 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மீடியம் சைஸில் 1 தக்காளி, தக்காளி சேர்த்து மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு மல்லி இலை, ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இதில் 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கின பீன்ஸ், அதே அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், குறைஞ்ச தீயிலேயே 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 30 செகண்ட் இதை எல்லாத்தையும் பிரட்டி விடுவோம். நாலு டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஊற வச்சிருந்த குதிரைவாலி அரிசியை உள்ள போட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தோம், அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக நறுக்கின புதினா இலை மல்லி இலையை தூவி குக்கரை மூடிடலாம். மிதமான தீயில 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் குதிரைவாலி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஆறும்போது ஓரளவுக்கு உதிரியாக இந்த மாதிரி வந்துடும். இதோடைய பிரெட்டையும் முந்திரியையும் நான் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன், இதை போட்டு கலந்து விட்டுடலாம். ஹெல்த்தியான இந்த குதிரைவாலி அரிசி பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.